வணக்கம் இணைப்பு பாட பயிற்சி கட்டகம் என்று அழைக்கப்படக்கூடிய பிரிட்ஜி ஆனது ரெண்டாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு எந்த தொலைக்காட்சியில் எந்த வகுப்பு ஒளிபரப்பப்படும் என்பதற்கான அட்டவணையை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதே போல் டேரக்ட் டு ஹோம் என்று அழைக்கப்படக்கூடிய டிடிஹெச்சிலையும் எந்தெந்த டிடிஹெச்சில் என்ன சேனல் நம்பர் அப்படிங்கிற தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கான பிரிட்ஜி ஆனது எந்தெந்த தொலைக்காட்சிகளில் எந்தெந்த வகுப்புகளுக்கு நடத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாம் வகுப்புக்கு காலை பதினொன்று முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை வகுப்பு நடைபெறுகிறது பிற்பகலில் நாலு மணி முதல் நாலரை மணி வரை நடைபெறுகிறது டிவி சேனல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் மக்கள் டிவி எஸ்சிவி கல்வி அப்படிங்கிற ரெண்டு சேனல்லையும் ரெண்டாம் வகுப்புக்கான பாடங்கள் ஒளிபரப்பப்படுகிறது அதேபோல் மூணாம் வகுப்புக்கு பார்த்திங்கனாக்கா முற்பகலில் பதினோரு மணி முதல் பதினொன்றரை மணி வரையும் பிற்பகலில் மூன்றரை மணி முதல் நான்கு மணி வரையும் நடைபெறுகிறது டிவி சேனல் நேமை பொறுத்த வரைக்கும் வசந்த் டிவி சத்தியம் டிவி ராஜ் டிவி ஆகிய டிவி சேனல்களில் மூன்றாம் வகுப்புக்கான பாடல்கள் வந்து பாடங்கள் ஒளிபரப்பப்படுகிறது அடுத்தது நான்காம் வகுப்பிற்கு காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை வகுப்பு நடைபெறுகிறது மாலை மூன்று மணி முதல் மூன்றரை மணி வரை நடைபெறுகிறது டிவி சேனல் நேம் கேப்டன் நியூஸ் கேப்டன் நியூஸ் அப்படிங்கிற சேனலில் நான்காம் வகுப்புக்கான பாடம் ஒளிபரப்பப்படுகிறது அதேபோல் ஐந்தாம் வகுப்பிற்கு பத்து மணி முதல் பத்து முப்பது மணி வரை முற்பகலிலும் பிற்பகலில் ரெண்டு முப்பது மணி முதல் மூணு மணி வரை பாடங்கள் ஒளிபரப்பப்படுகிறது ஐந்தாம் வகுப்பிற்கும் டிவி சேனல் நேம் கேப்டன் நியூஸ் கேப்டன் நியூஸுங்கிற சேனலில் மட்டும்தான் ஐந்தாம் வகுப்புக்கான பாடம் ஒளிபரப்பப்படுகிறது அடுத்தது ஆறாம் வகுப்பிற்கு முற்பகலில் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து மணி வரை வ ஒளிபரப்பப்படுகிறது அதுக்கடுத்தது பிற்பகலில் ரெண்டு மணி முதல் ரெண்டு முப்பது மணி வரை ஒளிபரப்பப்படுகிறது டிவி சேனல் நேம் வசந்த் டிவி சத்தியம் டிவி ஆகிய இரண்டு டிவி சேனல்கள்லேயும் ஆறாம் வகுப்புக்கான பாடங்கள் ஒளிபரப்பப்படுகிறது அடுத்தது ஏழாம் வகுப்பிற்கான பாடங்கள் காலை ஒன்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரையும் பிற்பகலில் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு மணி வரையும் ஒளிபரப்பப்படுகிறது டிவி சேனல் நேம் மெகா டுவெண்ட்டி ஃபோர் மெகா டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற சேனலில் தான் ஏழாம் வகுப்புக்கான பாடங்கள் ஒளிபரப்பப்படுகிறது அதற்கு அடுத்தது எட்டாம் வகுப்பிற்கு பார்த்திங்கன்னாக்கா காலை எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ஒளிபரப்பப்படுகிறது பிற்பகலில் பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒரு மணி வரை ஒளிபரப்பப்படுகிறது எட்டாம் வகுப்பிற்கான டிவி சேனல் நேம் மதிமுகம் டிவி மதிமுகம் டிவிங்கிற சேனலில் மட்டும்தான் எட்டாம் வகுப்புக்கான பாடங்கள் ஒளிபரப்பப்படுவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்தது ஒன்பதாம் வகுப்பிற்கு காலை எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் அதேபோல் பிற்பகலில் பன்னிரெண்டு மணி முதல் பன்னிரெண்டு முப்பது மணி வரையும் பாடங்கள் ஒளிபரப்பப்படுகிறது இதற்கான டிவி சேனல் நேம் ராஜ் டிவி லோட்டஸ் டிவி இந்த ரெண்டு டிவி சேனலில் மட்டும்தான் ஒன்பதாம் வகுப்புக்கான பாடங்கள் ஒளிபரப்பப்படுகிறது திரும்பவும் ஷார்ட்டாக பார்த்துருவோம் ரெண்டாம் வகுப்பிற்கு மக்கள் டிவி எஸ்இவி கல்வி அப்படிங்கிற ரெண்டு சேனலில் ஒளிபரப்பப்படுகிறது மூன்றாம் வகுப்பிற்கு வசந்த் டிவி சத்தியம் டிவி ராஜ் டிவி ஆகிய மூன்று சேனல்களில் ஒளிபரப்பப்படுகிறது நான்காம் வகுப்பிற்கு கேப்டன் நியூஸ்லேயும் ஐந்தாம் வகுப்பிற்கும் கேப்டன் நியூஸ் அப்படிங்கிற சேனலில் மட்டும்தான் ஒளிபரப்பப்படுகிறது போல் அடுத்தது ஆறாம் வகுப்பிற்கு வசந்தி டிவி மற்றும் சத்தியம் டிவி ஆகிய இரண்டு சேனல்களில் ஒளிபரப்பப்படுகிறது ஏழாம் வகுப்பிற்கு மெகா டுவெண்ட்டி ஃபோர் சேனல்லையும் எட்டாம் வகுப்பிற்கு மதிமுகம் டிவி சேனல்லையும் ஒளிபரப்பப்படுகிறது அடுத்தது ஒன்பதாம் வகுப்பிற்கு ராஜ் டிவி மற்றும் லோட்டஸ் டிவி ஆகிய இரண்டு டிவி சேனல்களில் ஒளிபரப்பப்படுகிறது அடுத்தது பத்தாம் வகுப்பு பார்த்திங்கன்னாக்கா புது யுகம் டிவி அப்படிங்கிற டிவி சேனலில் பத்தாம் வகுப்புக்கான பாடங்கள் ஒளிபரப்பப்படுவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க அதே போல் டிடிஹெச்சை பொறுத்தவரைக்கும் ஏர்டெல் டிடிஹெச்சில் சேனல் நம்பர் வந்து கல்வி டிவிக்கான சேனல் நம்பர் வந்து ஒரு இடத்துல எண்ணூற்றி இருபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்குறாங்க ஒரு இடத்துல இரநூத்தி எண்பத்தி ஒன்றுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த ரெண்டு நம்பருமே போட்டு பாருங்க எது எடுக்குதோ அதில் பார்த்துக்கோங்க அடுத்தது சன் டேரெக்டில் பார்த்தீங்கன்னாக்கா சேனல் நம்பர் கல்வி டிவிக்கான சேனல் நம்பர் முப்பத்தி மூணுன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்தது எஸ்சிவி பார்த்திங்கனாக்கா அதுக்கு தொண்ணூற்றி எட்டுன்னு சொல்லியிருக்காங்க டிசிசிஎல் சேனல் நம்பர் கல்வி டிவிக்கான சேனல் நம்பர் இரநூறுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி டிஏசி டேக் டிவி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதுக்கும் பார்த்திங்கனாக்கா சேனல் நம்பர் கல்வி டிவிக்கான சேனல் நம்பர் இரநூறுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இப்போ இந்த தகவலை நம்ம பார்த்தவங்கள பிரிட்ஜ் கோர்ஸ் சொன்னவங்கள இணைப்பு பாட பயிற்சி கட்டகம் இது வந்து இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து பத்து ஐந்து வரைக்கும் நடைபெறதாக சொல்லியிருக்கிறாங்க போல் இதற்கு அடுத்தது பத்து ஐந்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா ஒர்க் புக் அப்படிங்கிற பயிற்சி புத்தகத்திற்கான காணொலிகள் வந்து கல்வி தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த இணைப்பு பாடப்பயிற்சி கட்டகம் அப்படிங்கிற பிரிட்ஜு கோர்ஸ் ஆனது ரெண்டாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு மட்டும்தான் தயாரிச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த ஒர்க் புக் அப்படிங்கிற பயிற்சி புத்தகமானது ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு தயாரிச்சிருக்கிறாங்க ஆனால் ஒன்றாம் வகுப்புக்கு பொறுத்தவரைக்கும் இணைப்பு பாடப்பயிற்சி கட்டகத்துக்கான வீடியோக்கள் எதுவும் எதுவும் ஒளிபரப்பப்படாது அடுத்தது இந்த பிரிட்ஜு கோர்ஸ்னு சொல்லப்படுகின்ற இணைப்பு பாட பயிற்சி புத்தகமானது ரெண்டு தொகுதிகளாக வேல்யூம் ஒன் வேல்யூம் டூ அப்படிங்கிற தொகுதி ஒன்று தொகுதி ரெண்டுன்னு ரெண்டு தொகுதிகளாக பிரிச்சுருக்கிறாங்க தொகுதி ஒன்றில் தமிழ் ஆங்கிலம் மற்றும் கணிதத்தினுடைய ஒரு பிரிவு இருக்கும் அதே போல் வேல்யூம் டூ அப்படிங்கிற தொகுதி இரண்டில் அறிவியல் சமூக அறிவியல் கணிதத்தினுடைய இரண்டாம் பிரிவு இருக்கும் அதாவது கணிதமானது ரெண்டு தொகுதியிலையும் தொகுதி ஒன்றுங்கிற புக்குலேயும் பாதி இருக்கும் தொகுதி இரண்டுங்கிற புக்குலேயும் பாதி இருக்கும் அதனால் எதுவும் அடைய வேணாம் தொகுதி ஒன்றுலையும் கணிதத்தினுடைய ஒரு பகுதி இருக்கும் கணிதத்தினுடைய மற்றொரு பகுதி தொகுதி இரண்டில் இருக்கும் அடுத்தது பத்து ஐந்துக்கு அப்புறம் பார்த்தீங்கனாக்கா பதினொன்று ஐந்துலேருந்து அந்த புக் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பயிற்சி புத்தகத்திற்கான காணொலிகள் வந்து ஒளிபரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கான கால அட்டவணை பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதையும் நம்ம சேனலில் நம்ம போடுவோம் அதனால் தொடர்ந்து பார்த்துக்கிட்டுருங்க அடுத்தது இந்த வீடியோக்களை இந்த ரெண்டாம் வகுப்பிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பார்க்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதற்காக கொடுக்கப்பட்டுள்ள அந்த பிரிட்ஜ் கோர்ஸுக்கான மெட்டீரியல்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்கல்ல அதை வச்சுக்கிட்டு தான் இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது அந்த வீடியோக்களை பார்த்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிற அந்த பிரிட்ஜ் கோர்ஸ் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய மதிப்பீட்டு பகுதியை அந்தந்த மாணவர்களே அவங்களுக்கு ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த நோட்டில் ஹோம் ஒர்க் மாதிரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால் இதை வந்து முக்கியமாக மாணவர்கள் பின்பற்ற வேண்டும் இதை பெற்றோர்கள் தான் கொஞ்சம் அவங்களுக்கு தெரிவிக்கணும் அதை புரிய வைக்கணும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் யாரேனும் ரெண்டாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள வகுப்புகளை படிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னாக்கா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்லை அவங்களுடைய பெற்றோர்களுக்கோ இந்த தகவலை தெரிவித்து அவங்க பயனடையுமாறு உதவுங்க அடுத்தது பாடங்களை வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜு கோர்ஸ் மெட்டீரியலுக்கான கல்வி டிவியில் ஒளிபரப்பக்கூடிய பாடங்கள் வந்து இருபத்தி ரெண்டு நாலுலேருந்து தொடங்கினுச்சிங்கல்ல அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டு நாலு அன்னைக்கு பார்த்திங்கன்னா தமிழும் அடுத்தது இருபத்தி மூணு அன்னைக்கு ஆங்கிலம் அடுத்தது இருபத்தி ஆறு அன்னைக்கு கணிதம் இருபத்தி ஏழு அன்னைக்கு அறிவியல் இருபத்தி எட்டு அன்னைக்கு சமூக அறிவியல் திரும்ப இருபத்தி ஒம்போதுலேருந்து இதே போல் அடுத்தடுத்த நாட்களில் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல்னு மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ரெண்டாம் வகுப்புக்கு மட்டும் பார்த்திங்கன்னாக்கா தமிழ் ஆங்கிலம் கணிதம் அதுக்கு அடுத்தது வந்துட்டு இவிஎஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டோட முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஐந்தாவதாக சப்ஜெக்ட் எதுவும் கிடையாது நாலு பாடங்கள் தான் அவங்களுக்கு ரெண்டாம் வகுப்பு இருக்குது அதனால் ரெண்டாம் வகுப்பு பொறுத்தவரைக்கும் நாலு பாடங்கள் மட்டும்தான் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பாடம் அப்படிங்கிற மாதிரி ஒளிபரப்புவாங்க இது தொடர்பான சந்தேகங்கள் எதுவும் இருந்ததுனாக்கா நம்மளோட கமெண்ட்ஸில் தெரிவிங்க அதற்கான சரியான தகவல் எனக்கு தெரிஞ்சதுனாக்கா கண்டிப்பாக நான் அதுக்கு நான் பதிலளிக்கிறேன் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த தகவல் சந்திக்கலாம் நன்றி